உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். காங்கிரஸ் திமுக அதிமுக இருந்த காலகட்டத்தில் நீங்க வந்து கட்சி துவங்கி பொது வாழ்க்கை வந்தீங்க, அப்ப இருந்த நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையை எப்படி பாக்குறீங்க? இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது, நம்ப தகுந்த கட்சி என்று கருதுகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார், பாசத்தோடு வரவேற்கிறார். இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன. ஒரே கட்சி ரெண்டாக மூணாக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள், திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள். இது அப்படி அல்ல. நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இந்த 30 ஆண்டுகள்ல எத்தகைய சவால்களை நீங்க சந்திச்சீங்க? ஒவ்வொரு இன்னல்லையும் துயர்லையும் அதை மீண்டும் கடந்து வர உங்களுக்கு எது உந்து சக்தியா இருந்தது? எனக்கு சங்கடம் வந்தா தான் சந்தோஷங்க. எனக்கு இடையூறுகள், சோதனைகள், துரோகங்கள் வரும்போது துள்ளி குதித்து முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில் இயங்குவேன். அதனால தான் இந்த 30 வருஷத்தில் வந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம், துரோகங்களையும் வென்று விட்டோம். இன்றைக்கு பிரதான கட்சியாக, இந்தியாவிலேயே பிரதான கட்சிகள் ஒன்றாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம், திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம். ரொம்ப தரங்கெட்ட பேச்சு, தரக்குறைவான பேச்சு. ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக்கொள்வார்களே அது போன்ற பேச்சு. அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும், அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவையே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு. அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுபடாது, அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்.